நம்ம this that எப்படி எங்க யூஸ் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் சரிங்களா இப்போ this னா நமக்கு அருகில் உள்ள things குறிக்க கூடியது that னா நமக்கு தொலைவில் உள்ள things குறிக்க கூடியது இப்போ நமக்கு அருகில் உள்ள things எது எது நமக்கு தொலைவில் உள்ள things எது எதுன்னு இப்போ பாப்போம் what this is a what இது இந்த வால் இப்போ எனக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கு அப்ப அது தட் இஸ் எ வால் இப்போ இந்த ரிங் வால் பாத்தீங்க என் பக்கத்துல இருக்கு எனக்கு அருகில் இருக்கு அப்ப திஸ் இஸ் எ ரிங் வால் இது எனக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கு அப்ப அது தட் இஸ் எ ரிங் வால் இப்போ இந்த ஷிப் பாத்தீங்க எனக்கு பக்கத்துல இருக்கு அப்ப இது திஸ் இஸ் எ ஷிப் இப்போ இது கொஞ்சம் தொலைவில் இருக்குது தட் இஸ் எ இப்போ கொஞ்சம் எனக்கு தொலைவில் இருக்கு அப்ப தட் இஸ் எ ஷிப் இந்த நெஸ்ட் எடுத்துக்கணும் திஸ் இஸ் எ நெஸ்ட் எனக்கு அருகில் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கு அந்த நெஸ்ட் அப்ப தட் இஸ் எ நெஸ்ட் அப்படி சொல்லணும் பாக்ஸ் எடுத்துக்கங்க திஸ் இஸ் எ பாக்ஸ் எனக்கு அருகில் இருக்கு இது கொஞ்சம் தட் இஸ் எ பாக்ஸ் ஆட்டோ எனக்கு அருகில் இருக்கு திஸ் இஸ் அன் ஆட்டோ இப்போ எனக்கும் கொஞ்சம் தொலைவில் போயிடுச்சு அப்படி இருக்கப்பா தட் இஸ் அன் ஆட்டோ அப்படி சொல்லணும் இப்போ இந்த ஸ்பூன் எடுத்துக்கங்க எனக்கு பக்கத்தில் இருக்கு This is a spoon. This is a spoon. இது கொஞ்சம் தூரத்துல எனக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கு அப்ப தட் இஸ் எ ஸ்பூன் இந்த டாய்ஸ் பார்த்துக்கங்க இந்த டாய் பாருங்க எனக்கு பக்கத்துல இருக்கு அப்ப திஸ் இஸ் எ டாய் அப்ப கொஞ்சம் இப்போ நான் எனக்கும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு அப்போ தட் இஸ் எ டாய் சொல்லணும் திஸ் இஸ் எ ஸ்டார் இது எனக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கு அப்போ தட் இஸ் எ டாப் அப்படின்னு சொல்லணும் இப்போ திஸ்ஸுக்கும் கட்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டீங்கப்பா அடுத்த கிளாஸில் சந்திப்போம் தேங்க்யூ